அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பு பிரமுராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தற்போது தமிழக அரசு வந்து ஊரடங்கை 1 வீக் அதனும் 1 வாரம் நீட்டிப்பு செய்து ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது, டீ கடையில் உட்காந்து சாப்பிட்றது, இன்னும் பல தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கழித்துட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 12 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 106 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், உள்ளாட்சி எலெக்ஷன் குறித்து 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், RTI தகவல் அறிமுறைமை சட்டம் குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் மேலும் 1 வாரம் நீட்டிப்பு. என்ன நீட்டிப்பு பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஷார்ட்டாக முதல்ல கண்டனுக்குள்ளே போவோம். தற்போது இருக்கக்கூடிய ஊரடங்கு வந்து 5-7 அதாவது திங்கட்கிழமை 6 மணியோட முடிவடையக்கூடிய நிலையில் இருப்பதனால தற்போது எஸ்டிம் பண்ணிக்கோங்க, அனைத்து மாவட்டங்களிலும் கீழ்கண்ட செயல்பாடுகளுக்கு முன்னாடி வந்து வகை 1, வகை 2, வகை 3 அதாவது 10 மாவட்டம், 11 மாவட்டம் தனித்தனியாக பிரித்து சொன்னாங்க. தற்போது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கீழ்கண்ட செயல்பாடுகளுக்கு 5-7-2021 முதல் 12-7 காலை 6 மணி வரைக்கும் தடை விதிக்கப்படுகிறது. இவ்வளோ நாளும் எதுக்கெல்லாம் அனுமதினு சொன்னாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு தடைங்கிறத தெளிவாக விளக்கியிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையே, அதாவது 2 ஸ்டேட்டுக்கு இடையிலே தனியார் கவர்மெண்ட் பஸ் போக்குவரத்துக்கு தடை. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்து தடை. திரையரங்குகளுக்கு தடை, அனைத்து மதுகூடங்களுக்கு தடை, நீச்சல் குளங்களுக்கு தடை, பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாயம் அரசியல் சந்த கூட்டங்களுக்கு தடை, பொழுதுபோக்குக்கு தடை, விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடை, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு உயிரியல் பூங்காக்களுக்கு தடை, நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக திருமண நிகழ்வுகளில் 50 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர், இறுதி சடங்குகளில் 20 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர், மக்களின் வாழ்வாதாரம் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் நோய் தொற்று பரவல் குறைந்துள்ளதை தொடர்ந்து 5-7-2021 முதல் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே வகையான தளர்வுகள் வழங்கப்படுகிறது. இனி வகை 1 ஜோன் 2 அப்படி கிடையாது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர அனைத்து பகுதிகளிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். மேலும் ஏற்கனவே 7 மணி வரை மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள கடைகள் தற்போது 8 மணி வரைக்கும் எல்லா கடைகளும் திறந்து வைத்துக் கொள்ளலாம். இது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து மேலும் கூடுதலாக கீழ்கண்ட செயல்பாடுகளும் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படும். அரசு மற்றும் தனியார் தொழில் சார்ந்த பொருட்காட்சி நிகழ்வுகள் நடத்த அனுமதிக்கப்படும். உரிய அழைப்புதல் இன்விடேஷன் வைத்திருக்கங்க மட்டும் அப்புறம் உள்ள பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான தகவல். உணவகங்கள், விடுதிகள் மற்றும் அடுமனைகள், தங்கும் விடுதிகளில் மற்றும் உறைவிடங்களில் உள்ள உணவகங்களில் காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை உரிய காற்றோட்ட வசதியுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அமர்ந்து உணவு அருந்து அனுமதிக்கப்படும். இனி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடலாம், ஆனால் ஏசி பயன்படுத்தாமல் காற்றோட்டமான இடங்களில் உட்காந்து கவனமாக சாப்பிட்டுக்கிடுங்க. தேநீர் கடைகளில் நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் தேநீர் அருந்து அனுமதிக்கப்படுவர். கேளிக்கை விடுதிகளில் உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டுகள் மற்றும் உணவகங்கள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். அடுத்ததா, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து 50% அப்ரூவ் பண்ணிட்டாங்க. தங்கும் விடுதிகள், உறைவிடங்கள், ஹோட்டல் லாட்ஜ் இல்லங்கள் அதெல்லாம் செயல்பட அனுமதிக்கப்படும். அங்குள்ள உணவு விடுதிகள் மற்றும் தங்கும் இடங்களில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அருங்காட்சியகங்கள் இது எல்லாமே காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். உடற்பயிற்சி கூடங்கள் திறந்து கேட்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணிலேருந்து 28 மணி வரைக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அனைத்து வழிபாட்டு தலங்களும் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சர்ச்சு கோயில் எல்லாமே திறந்துக்கலாம்.
ஆனால் அதில் முக்கியமான விஷயம், திருவிழா நடத்துறக்க அனுமதி கிடையாது, குடமுழக்கு நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அதான் பண்டிகைகள், மக்கள் எல்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து மொத்தமாக ஒரே நாளில் கூடுற அப்படிப்பட்ட பண்டிகைகளுக்கு அனுமதி கிடையாது. டெய்லி சர்ச்சை தொடர்ந்து நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி ப்ரேயரை நடத்திக்கலாம் வருகின்ற திங்கட்கிழமை காலை முதல். அனைத்து துணிக்கடைகள் நகை கடைகள் உரிய காட்டோட வசதியுடன் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்கள் செயல்பட அனுமதிக்கப்படும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால்ஸ்லாம் திறந்துக்கலாம், காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. வணிக வளாகங்களில் உள்ள உணவகங்களில் 50% இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு இருந்து அனுமதிக்கப்படும். மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பொது பேருந்து போக்குவரத்து நிலையான வழிகாட்டும் நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் பஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க. முக்கியமான விஷயம், ஏசி பயன்படுத்தாமல் பஸ் இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுபோக பொழுதுபோக்கு கிளிக்கை பூங்காக்கள் எல்லாமே திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் முகக்கவசம் அணியணும், கிருமி நாசினி பயன்படுத்தணும், அந்த கவர்மெண்ட் அந்த கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கொடுத்துருக்காங்க. மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க இ பாஸ் இ பதிவு நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. இனிமேல் இ பாஸ் சர்வருக்கு வேலை இல்லை. அதாவது மாவட்டத்துக்குள்ள நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் மாவட்டத்துக்குள்ளே போனாலும் இனிமேல் இ பாஸ் இ பதிவு தேவையில்லை. வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க, வெளி ஸ்டேட்லேருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் இ பதிவு தேவை. பொதுவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து கடைகள் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் கீழ்கண்ட முக்கிய நிலைகாட்டு வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது கடை வாசலில் ஹேண்ட் சானிடைசர் வைக்கணும், அந்த ரவுண்ட் போட்டு பீப்புள் டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எல்லாருமே முகக்கவசம் அணிந்திருக்கிறது உறுதிப்படுத்தணும், குளிர்சாதன வசதி பயன்படுத்த இடங்களில் கதவு ஜன்னல் அதை ஏசிலாம் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து ஜன்னல் கதவுலாம் திறந்து விட்டுறணும், சமூக இடைவெளி கடைப்பிடிக்கணும், அதிகமான நபர்கள் ஒரு இடத்தில் கூடக்கூடாது, கடைகளின் நுழைவு வாயிலில் பொதுமக்கள் வரிசையில் நிற்கும்போது ஒரு நபருக்கும் மற்றொருவருக்கும் போதுமான இடைவெளி இருக்கும் வகையில் குறியீடுகள் போடப்பட வேண்டும். அதை ரவுண்டு போட்டு பீப்புளை ஐடென்டிஃபை, அதை தள்ளித்தள்ளி நிற்கிறதுக்கு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரவுண்ட் போடணும்னு சொல்கிறாங்க. இன்னும் நோய் இருக்கிற பகுதிகளை ட்ராக் பண்ணுவாங்க, தீவிரமாக நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்த இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒத்துழைப்பு ஒவ்வொருவரும் கொடுத்து கொரோனா நோயற்றை தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக நாம் குறைப்பதற்கு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது எல்லாமே கொடுத்த மாதிரி ஓரளவு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து முக்கியமான ஒன்றே ஒன்று என்ன கொடுக்கலன்னா, கோயில் கொடைகள் இன்னும் திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்துறதுக்கு தான் அனுமதி கொடுக்கலை, தேட்டருக்கு அனுமதி கொடுக்கலை, மதுபான கூடங்கள் அங்கே உட்காந்து குடிக்கிறதுக்கு அதுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜ் திறக்கிறதுக்கும் இன்னும் அனுமதி கொடுக்கலை. ஸோ பீப்புள் அதாவது இன்னும் அதிகமாக கூடும் அவங்க எதெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்காங்களோ அதை மட்டும்தான் தடை பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா இதுக்குமே அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ கவனமாக உங்களுடைய பயணங்களையும் நீங்கள் போகக்கூடிய இடங்களையும் கவனமாக செயல்பட்டு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் நோய் கிருமிகள் பரவாமல் இருக்க அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.